3, 4, 5 செக் இன் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் 3, 4, 5 செக்னால் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ஒரு பிளாட்டை அசியூம் பண்ணிக்கோங்க, 60 ஃபீட் பை 40 ஃபீட். ஒரு பிளாட்னால் அது 60x40 தான் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் கரெக்டான பிளாட்டு. ஸ்கொயர் ஃபீட்டில் சொன்னால் 2400 ஸ்கொயர் ஃபீட். இப்போ ஒரு பவுண்ட்ரி நம்ம மார்க் பண்ண போகிறோம், ஒரு பிளாட்டை மார்க் பண்ணதுக்கப்புறம் அது வந்து கரெக்டாக 2400 ஸ்கொயர் ஃபீட் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கால்குலேஷன். நம்ம வந்து 60x40 கரெக்டாக லைன் வச்சுருந்தாலும் சிறப்பாக வந்து மிஸ்டேக் வரும். ஏன் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 60x40 இருந்தால் கூட இந்த கார்னர் இருக்குல்ல, இதுமாரி 4 கார்னரையும் 90 டிகிரி இருக்கணும். 4 கார்னர் 90 டிகிரி இருந்தால் தான் அது வந்து கரெக்டான ஒரு டைமென்ஷனாக இருக்கும். ஸோ 60x40 நம்ம டேப் வச்சு வச்சிடலாம் 4 சைடுமே. அது இந்த 90 டிகிரி எப்படி இருக்கும் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்குது, அதுதான் 3, 4, 5 செக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாட்டில் போய் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து ஒரு 3 ஃபீட் வச்சுக்கோங்க, ஏதோ சைடு ஒரு சைடு 3 ஃபீட் வச்சுக்கோங்க, அடுத்து இன்னொரு சைடு ஒரு 4 ஃபீட் வச்சுங்க. இந்த லென்த் வந்து 3 ஃபீட்டு, இந்த லென்த்து ஒரு 4 ஃபீட் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் 3 ஃபீட்டு, இன்னொரு பக்கம் 4 ஃபீட்டு. இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்குல்ல, ரெண்டு பாயிண்ட்டு ஜாயின் பண்ணால் ஒரு அசியம் பண்ணி பாருங்கள், ஜாயின் பண்ணால் அது 5 ஃபீட் இருக்கணும். அப்படி 5 ஃபீட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆங்கிள் 90 டிகிரி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுதான் 3, 4, 5 செக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுமாரி 4 சைடுமே வச்சு பார்க்கணும். 4 சைடுமே இந்த கண்டிஷன் ஓகேயா இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து கரெக்டான டைமென்ஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் 3, 4, 5 செக் இன் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, தேங்க்யூ.